வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சின்ன சிறுகதை சிந்தனைக்கு. ஒரு சீடர் ஒருவர் வெகு நாள் கழித்து தனது குருவை பார்க்க போகிறார். போயிட்டு ரொம்ப சோகமாக உட்கார்றார். அப்போது அந்த குரு கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா பிரச்சனைன்னு. அவர், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவருக்கு அவருடைய கஷ்டம் என்னன்னு ஓரளவு புரியுது. அவரை கிட்ட அழைச்சி அவருடைய தலையை வருடி கொடுத்து முதுக வருடி பக்கத்தில் உட்கார வைக்கும் பொழுது அந்த சீடருக்கு குபுக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போது கண்ணை துடைச்சி உட்கார வைக்கிறார். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அப்போது சீடர் கேட்குறாரு, என்னதான் பிரச்சனை? சீடர்கிட்ட கேட்குறாரு இந்த குரு, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும்பொழுது, நான் நினச்சது நடக்கணும், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது, சரி நான் ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை கேட்டுவோம், அப்புறமா அதை இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் போர் பண்ணிவிட்டு தன்னுடைய மந்திரி பிரதானிகளோட காட்டுக்குள்ளே போகிறாரு. அவருக்கு போயிட்டுருக்கும் பொழுது அவனுடைய கூட வந்து எல்லாருமே இங்கே நகர்ந்துடுறாங்க, கூட யாருமே இல்லை. இவன் வழித்தவர் வேற ஒரு வழியில் போயிடுறான் அந்த இளவரசன். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசி, களைப்பு, மயக்கம், இதோடு போயிட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் கீழே போய் படுக்கிறான். முடியல, கொஞ்சம் தண்ணி இருந்தால் தேவலாமே அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்துலேயே ஒரு சுனை ஒன்று, அதில் தண்ணி குப்பு குப்புன்னு வந்துட்டுருக்கு. ஓடி போய் தன்னுடைய தாக்கத்தை தீர்த்துக்கிறான். அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது, சாப்பிட்டா தேவலாம் ஏதாவது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அறுசுவை கொண்ட உணவெல்லாம் அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிது. ரொம்ப சந்தோஷம், எதை பற்றியும் கவலைப்படல, டக்கு டக்கு டக்குனு எடுத்து சாப்பிட்றான். இப்போது அவனுக்கு அடுத்ததாக என்ன தேவைன்னா, நல்லா தெரியும் நமக்கு படுக்கணும், உடம்புக்கு வசதியாக இருக்குது, கொஞ்சம் என்னுடைய அரண்மனை பஞ்சனை மாதிரி ஒரு பஞ்சனை இங்கே இருந்தால் தேவலாம்னு நினைக்கிறான். வந்துடுது. அடுத்த தேவை என்னவாக இருக்கும், கால் அமைக்க விடுறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் தேவைலாம் நினைக்கிறாரு. வந்துருச்சு, நல்லா அந்த பொண்ணு அமைப்பு கால் அமைக்க விட அமைக்க விட நல்லா படம் தூங்கிடுறான். தூங்கி எழுந்தவுடனே இவனுக்கு ஒரு டவுட்டு, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, திடீர்னு ஒரு பிசாசு வந்து நின்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். பிசாசு வந்துருச்சு, அதனுடைய அரூப முகத்தை பார்க்கும்போது இவனுக்கு பயம் வந்து, ஐயோ நம்மளை கடிச்சிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சான். கடிச்சு சாப்பிட்டுடு. அப்போது நினைக்கிறதுலாம் நடக்கும். இதைத்தான் அந்த குரு தன்னுடைய சிஷ்யன்ட்டு சொல்கிறார். இப்போது இதில் வந்து உனக்கு என்ன தெரியுது, அதாவது எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணணும். இப்போ இந்த அரசன் இளவரசன் வந்து அவங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கணும், சாப்பாடு வரைக்கும் போகிறோம், நம்ம இதோட கிளம்பணும், எனக்கு வழி தெரிஞ்சால் போகிறோம்னு யோசிச்சிருந்தானா, அவன் ஒழுங்காக வீட்டுக்கு போச்சுருந்திருப்பான். அதை விட்டு மற்றதெல்லாம் இவங்க தேவையில்லாத யோசிச்சு மாட்டிட்டான். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு என்ன நேரத்தில் என்ன தரணும் என்ன தரக்கூடாதுன்னு? நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுற? மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு, வேண்டத்தக்கது அறியோயினி வேண்டிய யாவும் தருவோயினு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு மருந்து வேணுமா, இந்த யாக்கைக்கு என்ன மருந்து வேணுமா வேணாமா, சாப்பாடு வேணுமா வேணாமா, என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு தெரியும், அந்த டயத்துக்கு நீ தருவ, நான் கேட்குறது என்ன உன்னுடைய அருள் மட்டும் அது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசகர் கேட்குறாரு. ஆக இறைவன் அனைத்தும் கலந்தவன், அதனால தான் அவன் கடவுள். அந்த கடவுள் நமக்கு என்ன நேரத்தில் என்ன தேவைக்கு என்ன தருவாங்கிறது அது அவனுக்கு தான் தெரியும், அதனால் இதை பற்றி ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனுக்கு சொல்கிறார். சீடன் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதினு ஒன்று இருக்குங்க, அது சாதாரணமாக வராது, தெளிஞ்சால் தான் வரும். இன்றைக்கி அந்த சீடன் வந்து தெளிஞ்சுக்கிட்டு போயிடுறான். அப்போ ஆத்மார்த்த தெளிவு, சரிங்களா? இது மாதிரி எல்லாருக்கும் அமையாது, பெரும்பாலும் ஏதோ ஏன்னா தானே மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு தலையெடுத்து தலையாட்டு போகிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இந்த சீடன் ஓரளவு தெளிவாகி போகிறேன். ஆக நம்மளும் என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும், நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்னு கடவுளுக்கு தெரியும்,
தேவைப்படும் போது தருவார். அது வரைக்கும் கம்மனு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இறைவனை வந்து போற்றி புகழ்வதும் அவரோட நினைவுகளோடு இருப்பதும் அவரோடு இணைந்திருப்பதும் அவரோடு கலந்திருப்பதும் தான் நம்ம வேலை. அதை வந்து ஒழுங்காக செய்தோம்னாலே போதும். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.